நேயர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு என்பது சேமிப்பை உயர்த்தும் பரிகாரங்கள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது சேமிப்பு என்பது ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும். அதாவது பணத்துக்குரிய கிரகம் என்பது புதனாகும், வங்கிக்குரிய கிரகமும் புதனையாகும். இன்றைய மக்கள் அனைவருக்குமே பணத்தை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டு, ஆனால் சேமிக்கத்தான் முடிவதில்லை. வாழ்க்கை படகில் சேமிப்பு என்ற தொடுப்பு இல்லாமல் பயணிக்கும் பயணிகள் எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாகிவிடுகின்றது. பிள்ளைகளை வளர்ப்பது கடமை என்றாலும் சேமிப்பை உயர்த்தாவிட்டால் வளர்த்த பிள்ளைகளே பெற்றோரை மதிக்க மாட்டார்கள், பரிதவிக்க விட்டுவிடுவார்கள். இதை இன்றைய உலகில் நாம் எல்லோரும் கண்கூடாக பார்க்கின்றோம். புதன் ஆட்சி உச்சம், நட்பு பெற்று பிறந்தவர்கள் சேமிக்கின்றனர். மீன ராசியில் புதன் இருக்க பிறந்தவர்கள் நேசம் பெற்ற காரணத்தால் சேமிப்பே இல்லாமல் போகின்றனர். புதன் எட்டில் வந்தவர்களும் புதன் நீசமாகி பிறந்தவர்களும் எளிதாக தனியார் சிப்பண்டில் பணம் கட்டி ஏமாந்து விடுவார்கள். இது போன்ற நிலையால் வங்கியில் பணம் சேமிக்க முடியாமல் போய்விடுகின்றது. எனவே சேமிப்பை உணர்பவர்கள் முதலில் சில பரிகாரங்களை செய்து கொண்டு சேமிப்பை தொடங்குவார்களானால் படிப்படியாக சேமிப்பை உயர்த்தி விடலாம். இன்று பல்வேறு வகையில் சேமிப்பு இருந்தாலும் வங்கியில் சேமித்தால் சேமிப்பை பாதுகாப்பாக உயர்த்தி வாழ்க்கையில் வளமாக்கலாம். சேமிப்பை உணரவும் சேமிப்பை உயர்த்தவும் சில பரிகாரங்கள் நாம் இங்கே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதாவது பொதுவாக பெண்கள் உண்டியலில் பணத்தை சேமிப்பார்கள். அந்த சேமிப்பு வீண் செலவாகாமல் நல்ல ஒரு சேமிப்பாக மாறி அது வங்கியில் எப்படி சேர்த்திட வேண்டும் என்றால், முதலில் நீங்கள் சேமிக்கும் உண்டியலில் புதன் பகவானை நினைத்து 5 வெந்தயத்தை போட வேண்டும். புதன் பகவான் அதனுடன் நின்று சேமிப்பை நிரப்பி தருவார். நிரம்பிய தொகையை வங்கியில் சேமிக்கலாம். சேமித்த பணத்தை தண்ட செலவுகள் வராது. அதேபோல் உண்டியலிலும் சேமிக்க முடியவில்லை என்று இயங்குவோர் சிறிது வெந்தயத்தை எடுத்து வெள்ளை துணியில் முடிந்து சாமி அறையில் வைக்க வேண்டும். தினமும் காலையில் சாமி கும்பிடும்போது அந்த முடிச்சை எடுத்து உள்ளங்கையில் வைத்து கொண்டு புதன் பகவானே எனக்கு சேமிக்கும் வல்லமை கொடு என்று 9 முறை சொல்ல வேண்டும். சிறிது நாட்களில் சேமிப்ப தொடங்கிவிடுவீர்கள். வங்கியில் பணம் போட்ட பிறகும் தொடர்ந்து வேண்டி வந்தால் சேமிப்பு உயரும். ஆகையால் இந்த புதன் நீசம் அல்லது புதன் எட்டில் உள்ளவர்கள் வெள்ளருக்கு வேறில் செய்த பிள்ளையாரை வைத்து வணங்கி வந்தால் சேமிப்பு உயரும். ஆகையால் இந்த சேமிப்பை உயர்த்தும் பரிகாரங்கள் எப்படி என்பதை பற்றி நாம் சில எளிய முறைகளில் தெரிந்து கொண்டோம். இதை பயன்படுத்தி எனது நேயர்கள் மற்றும் நண்பர்கள் நல்ல முறையில் சேமிப்பை உயர்த்தி நீங்கள் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு தலைப்பில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.